எனக்கு பாண்டின் ஸ்டோர் சீரியல்ல ஜனார்த்தனும் அவங்க ஒய்ஃபும் ஜீவாவ் பக்கம் வந்திருக்காங்க ஜீவாக்கு நிறைய சொத்து பத்தலாம் அவன் பேரில் ஜீவா பேர்லேயும் மீனா பேர்லேயும் எழுதி அந்த ஒரு சொத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜீவாவும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அதை வாங்கிக்கவே இல்லை ஏன்னா இந்த ஒரு குடும்பத்தில் எப்போவுமே பணத்தால் மட்டும்தான் பிரச்சனை வந்திருக்கணும் இந்த ஒரு பணத்தை நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா இந்த பணத்தாலையும் பிரச்சனை தான் வரும் சந்தோஷம் வராதுங்கிறதுனால நீங்களே வச்சுருங்க பத்திரத்தை உங்கள் பொண்ணுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ பொறுமையாக கொடுங்க இப்போ எந்த அவசரமோ இல்லைன்னு சொல்லிடுறாங்க உடனே ஜனார்த்தன் இல்லை நீங்கள் ஏதாவது மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்களான்னு கேட்க இல்லைங்க எப்பவுமே வீட்டில் ஃபங்க்ஷன் எடுக்கிறப்ப பெரிய மனுஷனாக நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அதே மாதிரி மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் அப்போவும் நல்ல காரியங்கள் அப்போவும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் வந்து உட்காந்தா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜனார்த்தன் மனசு ரொம்பவே சந்தோஷப்படுது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்போவுமே உங்கள் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் பொண்டாட்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் மீனா கிச்சனில் அறுதிட்டு இருக்காங்க உடனே தனம் உள்ளவர உடனே அவங்க மேலே சாந்திட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்னன்னு கேட்க இல்லைக்கா நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அப்பா இந்த வீட்டுக்கு பண்ணாத துரோகமே கிடையாது பண்ணாத தப்பே கிடையாது நடு ராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போ சொல்லியிருக்காரு நமக்குன்னு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை குத்தி காட்டுறதுக்கு மொதல் ஆளாக அவர் தான் வந்து நிற்பார் நிறைய பிரச்சனைகளை அவரே உருவாக்கியிருக்காரு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு சமயத்தில் எல்லாத்தையுமே சொல்லி காட்டியிருக்கலாம் ஆனால் நீங்கள் யாருமே எதுவுமே சொல்லி காட்டலை அவருக்கு உதவின்னு வந்தப்ப மொத ஆளாக வந்து நின்னது நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்த மூர்த்தி இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா குடும்பம் அப்படின்னா சொந்த பந்தம்னால் சண்டை சச்சரவு வரதான் செய்யும் அதுக்காக அதெல்லாம் மனசில் வச்சுட்டே இருக்க முடியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னாக இருக்கிறது தானே சொந்த பந்தம் அப்படின்னு சொல்ல எப்படிங்க இந்த வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க புரியலைன்னு சொல்கிற சொல்றாரு மூர்த்தி இல்லைங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்ட பேசுறாங்க இந்த பக்கம் ஜீவா தன்னோட மாமனார் மம்மியாவை பார்க்க போறாங்க அவரு போறப்ப ஜனார்த்தன அவங்க போனாடியே பேசிட்டு இருக்காங்க நான் அப்பவே நினைச்சேன் நம்ம கொடுத்தோம்னா ஜீவா மாப்பிள்ள வாங்க மாட்டாருன்னு ஆனா மீனாவை தனியா பார்த்து கொடுத்தோம்னா அவர் வாங்கி பாடலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க ஒய்ஃபு சான்ஸே இல்ல உங்க பொண்ணா வாங்கவே மாட்டான்னு சொல்ல அந்த இடத்துக்கு போன ஜீனா சரியா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு ஜீவா அது மட்டும் இல்லாம இந்த சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் உங்ககிட்ட எவ்வளவு வாங்கினான்னு கேட்க ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்துருக்கேன் அது தவிர தோட்ட பத்திரம் வயல் பத்திரம்னு கொஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்க பத்திரம்லாம் எது கொடுத்தீங்கம்மா அப்படின்னு கேட்க இல்லை ஏதோ ஷூரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு சொன்னாரு அதனால கொடுத்தேன்னு சொல்ல அவரை பொண்ணாட்டி என்னுங்க இவ்வளோ பணம் கொடுத்திங்களா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறாங்க சரிம்மாமா கவலைப்படாதீங்க எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிவிடுறாரு உடனே ஜீவா பருந்து மதுரைக்கு போயிவிடுறாரு அங்க மல்லி இருக்கிறாங்க மல்லிகிட்ட பேசிட்டு இருக்காங்க மல்லி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜீவா சொல்ல இல்லப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த இடத்துல ரொம்பவே கௌரவமாக இருந்தேன் ஆனால் இப்போ எல்லாரும் என்னை பார்க்குற பார்வையே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல நீங்க அங்கே குன்னக்குடியிலே இருந்துருக்கலாம் அப்படின்னு ஜீவா சொல்றான் அதுக்கு மல்லி இங்கே வந்ததுக்கு அப்புறமும் நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் என்னவோ நடந்தது நடந்துருச்சு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு மல்லி சொல்றாங்க சரி ஜீவா நீ என்ன விஷயமா வந்த அப்படின்னு நேரம் மேட்ருக்கு வர ஜீவா சொல்றான் மாமா கிட்ட பிரசாந்த் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து பத்திரமெல்லாம் வாங்கியிருக்கேன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல என்னப்பா இது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு இது எதுவுமே தெரியாம நான் முட்டாளா இருந்திருக்கேன் சொல்ல இல்லங்க இப்ப மாமா ரொம்பவே பணத்துக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயாவது வீட்டுல வச்சிருக்கானான்னு கேட்க நீ கூச்சப்படாத வா வீட்டுல வந்து தேடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பேக் நிறைய நிறைய பணம் இருக்குது அப்ப ஜீவா இந்த பணத்துல கொஞ்சமா நான் மாமா கெடுத்துக்கு வா அவர் பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்ல இந்த ஒட்டுமொத்த பணத்தையுமே நீ எடுத்துட்டு போ அவரோட பணம் இதுக்குள்ள வரல இன்னும் அதிகமா கொடுக்கணும்னா சொல்லு நான் சொத்து பத்த வித்தாவது அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அடுத்தவங்களோட பணம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும்ல அப்படின்னு சொல்ல இல்லப்பா என்ன ஒரு நிலைமையிலையும் அடுத்தவங்க படத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு மல்லி சொல்றாங்க அவங்களோட கேரக்டர் பார்க்கவே ரொம்பவே சரியாக தான் இருக்குது ஸ்டார்டிங்ல மூர்த்தி அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறப்ப தான் அவரை கெட்டலங்கிற ஒரு பொசசிவ்னஸ்லையும் அதுக்கப்புறம் தான் புருஷா வேற இருந்துட்டாரு தனியா தான் மாட்டாந்தா இப்பலையே வளர்த்துருக்காங்க அந்த ஒரு கஷ்டத்துலேயும் தான் அந்த ஒரு கேரக்டர் அப்படி காட்டியிருக்காங்க நிறைய பொண்ணுங்க லைஃப்ல தன்னை பாதுகாத்துக்க அந்த திமிர் பிடிச்சவ மாதிரியும் அரை கண்டு மாதிரியும் காட்டிக்கிறது சொசைட்டிலேருந்து தன்னை பாதுகாக்க அப்படிங்கிறத தெளிவாகவே டேரக்டர் காட்டியிருக்காங்க करे அந்த ஒரு இடத்துல இருந்து பணத்தை எடுத்துட்டு ஜீவா கிளம்புறாங்க இந்த பக்கம் பிரசாந்த் இருந்து தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க கண்டிப்பா பிரசாந்த் ஜெயிலிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு தான் வருவான் வீட்டுக்கு வந்து தான் வச்ச பணத்தை தேடுவான் அந்த இடத்துல பணம் இருக்காது அப்ப மல்லி மேல ரொம்பவே கோவப்பட மல்லியை தாக்குறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு பிரசாந்த்க்கு மேல எந்த ஒரு பசமும் இருந்த மாதிரி தெரியல ஏதோ அவங்க வளர்த்தாங்க அப்பாவோட பொண்டாட்டிங்கிறதுனால மட்டுமே அவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருக்கு ஆனா மல்லிக்கு அவங்க தான் சொன்ன சொந்த பிரசாந்த் தான் நினைக்கிறாங்க வெளியே வந்த பிரசாந்த் மல்லியை ஏதாவது பண்ணிட கூடாதுங்கிறது தான் கவலையா இருக்கு நாளைக்கு எப்படி சொல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்